மாணவ செல்வங்களே பாடம் பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன சோதனை பார்த்து வரலாமா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அங்கே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு வரோம் குறிப்பிட்ட கோணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பாருங்க என்ன தெரியுதுங்க நீருக்கு மேலே இருக்க பென்சில் வேற மாதிரி இருக்கு நீருக்கு உள்ளே இருக்க பென்சில் லேசா வளைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது எதனால் இப்படி நடக்குது இந்த கோணத்துல பாக்குறப்போ தெளிவாகவே தெரியும் இதற்கு முந்தைய தலைப்புகள்ல நாம பார்த்துருக்கோம் ஒரு பொருளை பாக்குறோம்னா அந்த பொருள்ல பட்டு எதிரொலிக்கிற ஒளியை பாக்குறோம் இங்க பென்சில பாக்குறோம்னா பென்சில்ல பட்டு எதிரொலிக்கிற ஒளியை பாக்குறோம் காற்றுக்கு மேல இருக்கிற ஒளி ஒரு பாதையிலையும் நீருக்குள்ள போற ஒளி லேசாதோட பாதையில விலகியும் போகுது இதை நம்ம ஒளிவிலகல்னு சொல்றோம் ஒளி விலகல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இன்னும் ஒரு சோதனை பார்க்கலாமா அந்த சோதனை அங்கே நீங்களே பாருங்க ஒரு சின்ன பேப்பர் முகவையில ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறோம் அதை வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல அந்த நாணயத்தை பார்க்குற மாதிரி நம்ம நின்னுக்குவோம் அந்த நாணயத்தோட மிகச்சிறிய பகுதி தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும் கொஞ்சம் விலகி நின்று நீரை ஊற்றிக்கிட்டே இருக்கோம்னா நீரோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க உள்ள இருக்க நாணயமானது மேலே வர மாதிரி தெரியும் இதுக்கும் காரணம் முன்னாலேயே சொன்ன அந்த ஒளி விலகல் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு தான் ஒரு ஊடகத்துல நேரா செல்லக்கூடிய ஒளி மற்றும் ஒரு ஊடகத்துக்கு வர்றப்போ அதோட பாதையில விலகல் அடையுது இதைத்தான் நம்ம ஒளி விலகல்னு சொல்றோம் இதை இன்னும் தெளிவா கொஞ்சம் பார்க்கலாமா காற்றிலிருந்து நீருக்கு செல்லும் போது ஒளி அதோட பாதையில விலகல் அடையுது அப்படின்னு சோதனை மூலமா பார்த்தோம் அது ஏன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம் காற்றில் செல்லக்கூடிய ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு மூணு பெருக்கல் பத்தினடுக்கு எட்டு மீட்டர் இருக்கும் அதே ஒளியானது நீர்ல ஒரு வினாடிக்கு இரண்டு புள்ளி இரண்டு அஞ்சு பெருக்கல் பத்தினக்கு மீட்டர் தொலைவு போகும் இந்த வேகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தான் ஒளிய ஒரு ஊடகத்திலிருந்து அடுத்த ஊடகத்துக்கு போறப்போ அதோட பாதைய விலகலடைய செய்யுது இந்த பண்பை நம்ம ஒளி விலகல்னு சொல்றோம் அனைத்து ஊடகங்களிலும் ஒளியானது ஒரே மாதிரி விலகலடையுமா காற்றிலிருந்து நீருக்கு செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட அளவும் காற்றிலிருந்து கண்ணாடிக்கு செல்லும் போது அதைவிட அதிக அளவிலும் ஒளியானது அதோட பாதையில விலகல் அடையுது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எவ்வளவு விலகல் அடையுது அப்படிங்கிறத அறிவியல்ல ஒளி விலகல் என்னன்னு சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் விலகல் எண் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா காற்றில் ஒளியின் திசைவேகத்தையும் அந்த குறிப்பிட்ட ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்தையும் வகுப்பதால் கிடைக்கும் ஒரு எண்ணா அந்த குறிப்பிட்ட ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் சொல்லலாம் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒளிவிலகல் எண் இருக்கும் அது ஒரு மாறாத மதிப்பை பெற்றிருக்கும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒளி எதிரொலிப்புக்கு எப்படி இரண்டு விதிகள் பார்த்தோமோ அதே மாதிரி ஒளி விலகலுக்கும் இரண்டு விதிகள் இருக்கு அதை நம்ம ஸ்னெல் விதினு சொல்லலாம் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்தை நோக்கி செல்லும் கதிர படுகோம் இரண்டாவது ஊடகத்தில் நுழைந்து அதோட பாதையில விளையடைந்த கதிரை விலகு கதிர்னு சொல்றோம் அந்த படுகதிர் இரண்டாவது ஊடகத்தோடு படுப்புள்ளியில் உருவாக்கும் குத்துக்கோட்டை குத்துக்கோடுன்னு சொல்றோம் இந்த படுகதிர் குத்துக்கோடு விலகு கதிர் இது மூன்றுமே ஒரே தளத்தில் தான் அமையும் இதலிவுலகலுக்கான முதல் விதின்னு சொல்லலாம் படுகதிருக்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையில் உருவாகும் கோணம் படுகோணம்னு விலகு கதிர்கும் குத்துக்கோட்டுக்கும் இடையில் உருவாகும் கோணம் விலகு கோணம்னு தெரியும் இந்த இரண்டு கோணங்களோட சைன் மதிப்பின் விகிதமானது எப்பொழுதும் மாறாத ஒரு மதிப்பை பெற்றிருக்கும் இது இந்த எண்ணானது இரண்டாவது ஊடகத்துக்கு முதல் ஊடகத்தை பொறுத்து ஒளிவிலகல் எண் நம்ம சொல்றோம் இது ஒரு மாறாத மதிப்பை பெற்றிருக்கும் மழைக்காலங்கள்ல வானத்தில் தோன்றக்கூடிய வானவில்ல பார்க்க நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு அதற்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியலை தெரிஞ்சுக்கலாமா இந்த நிகழ்வுக்கு பேரு பேரு ஒரு வெள்ளொலியானது முப்பட்டகத்தின் வழியா செலுத்தணும்னா அந்த வெள்ளொளி ஏழு நிறங்களாக பிரிகை அடைகிறது ஆமா வானவியில் பார்க்கிற அதே ஏழு நிறங்கள் தான் ஒரு முப்பட்டகத்தின் வழியாக ஏழு நிறங்களாக பிரிந்த வெள்ளொலிய மறுபடியும் அடுத்த ஒரு முப்பட்டகத்துல அங்க நம்ம பாக்குற மாதிரி அனுப்புனா மறுபடியும் அதே வெள்ளொளி கிடைக்கிறது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் வெள்ளொலியானது ஏழு நிறங்களும் ஒன்றாக சேர்ந்த ஒரு ஒளின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நிறங்களும் வெவ்வேறு மாதிரி விலகல் அடைகிறதுனாலதான் ஒவ்வொரு வண்ணமும் வெவ்வேறு ஊடகங்கள்ல வெவ்வேறு வேகத்துல பயணிக்கிறதுனாலதான் அதோட பாதை விலகல் அடையுது அதன் காரணமாக நிறப்பிரிகை நடைபெறுகிறது